தமிழ்நாடு மின்சார வாரியம் பணியிடங்கள் எப்போ நிரப்ப போறாங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற விவரங்களை சேகரிக்கிறதுக்கு முயற்சித்த போது ஆர்டிஐ மூலமாக பெற்ற ஒரு தகவல் அந்த டிஎன்இபியோட ஓட பணியாளர்கள் கூட்டமைப்பு தரப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் பார்த்தா ஐம்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நான்கு பணியிடங்கள் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று நான்கு இந்த தேதியின் அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பணியிடங்கள் காலியாக இருக்குது வெவ்வேறு படிநிலைகளில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பதவிகள் வந்து காலியாக இருக்குது இது மொத்தமாக சாங்ஷன் செய்யப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எட்டு பணியிடங்களில் இவ்வளவு பணியிடங்கள் அதாவது ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு கடைசியாக டிஎன்இபியில் நடத்தப்பட்ட அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் நடந்திருக்கு அது கேங்மேன் பணியிடங்கள் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியிடங்களை நிரப்புறதுக்காக நடத்தப்பட்டது தான் இறுதியாக செஞ்ச ஒரு ரெக்ரூட்மெண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் TNEB மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது தேர்வு நடத்துறதுக்காக அந்த சமயத்துல தான் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அதற்கான அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டது அப்போதைய நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தரப்பிலிருந்து அதாவது வெவ்வேறு வாரியங்கள் அரசோட பல்வேறு அமைப்புகள் வாரியங்கள் மூலமாக தனித்தனியாக அந்த ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் எல்லாமே டிஎன்பிசி மூலமாக நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக இது போன்ற டிஎன்இபி ஆவின் போன்ற இந்த அமைப்புகளோட பணியிடங்கள்லாம் டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால டிஎன்பிசி மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளில் டிஎன்இபியோட பணியிடங்களும் சே வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் அந்த எண்ணிக்கை அதிகமாக வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இந்த பணியிடத்திற்காக காத்திருகு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் டிஎன்இபிலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான பணியிடங்களும் சேர்க்கப்படலை இது வரைக்கும் வந்தால் டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷனில் இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் கிட்டயும் தொடர்பு கொண்டு நம்ம கேட்டோம் அப்போது டிஎன்இபி தரப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பணியிடமும் ஒப்படைக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிருக்காங்க ஸோ அப்போது யார் இந்த தேர்வு நடத்த போகிறாங்க எப்போ அந்த தேர்வு நடத்தப்பட போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஜீவோ வெளியிடப்பட்டது இந்த ஜீவோ எதன் அடிப்படையில்னா நூற்றி ஏழாவது வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதே மாதிரி ஃபீல்டு ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள்லாம் உட்பட ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்து இருநூற்று அறுபது பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒப் ஒப்புதல் அந்த வாரிய கூட்டத்தில் வழங்கப்படுது இதற்கான தேர்வு நடத்துறதுக்கோ அல்லது இதை எப்படி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்தலாம் அப்படின்றதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கான ஒப்புதலுக்காக தமிழக அரசோட மற்ற துறைகளுக்கான அனுப்புறாங்க ஆனால் நிதித்துறை உள்ளிட்ட மற்ற உரிய துறைகளில் இருந்து அதற்கான ஒப்புதல் இப்போ வரைக்கும் கிடைக்கப்பெறலை அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது இதனால ஒரு பக்கம் வேலைக்காக காத்திருப்பவர்கள் டிஎன்இபி மூலமாக எப்போ ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க மற்றொரு இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படாததுனால ஏற்கனவே பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்ற இந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டாலும் அடுத்த மூன்று மாதங்கள்ல சுமார் மூவாயிரம் பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னு கூட்டமைப்பு தரப்பிலிருந்து சொல்றாங்க அப்போ அறுபத்ரெண்டாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ இந்த பணியிடங்கள் எல்லாம் எப்போ நிரப்ப போறோம் எப்படி நிரப்ப போறோம் அப்படின்ற ஒரு தெளிவை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றொரு புறத்தில் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கான சேவையை செய்யக்கூடிய பணியிடங்கள்லேயே முப்பத்து மூன்றாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட செயல்பாடுகள் சார்ந்த ஒரு விஷயமா இந்த காலியிடங்களை நம்ம பார்க்கலாம் அதை மட்டும் இல்லாமல் பணியிடத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பணிகளுக்காக தேர்வை எழுதி இந்த பணியில் சேர்றதுக்காக காத்திருப்பவர்கள் என்று மூன்று பரபரப்புடைய ஒரு பிரச்சனையாகவும் இது இருக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு இது சார்ந்த ஒரு தெளிவான முடிவு அல்லது அதற்கு முன்னதாக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அப்படின்றது முக்கிய எதிர்பார்ப்பா இருக்கு